பிரபஞ்ச மாற்றத்திற்காக மக்களிடையே ஆன்மீக விழிப்புணர்வு ஏற்படுத்த உள்ளோம். உலகளாவிய ஆன்மீக கூட்டமைப்பு, குருஜி சிவாத்மா பேட்டி. உலகளாவிய ஆன்மீக கூட்டமைப்பு சார்பில் குருஜி சிவாத்மா, தலைமை ஒருங்கிணைப்பாளர் சாய் சுரேஷ், ஓம்குடில் திருவண்ணாமலை சிவவெற்றிவேல், வியாசர்பீடம் சித்தூர் ஸ்ரீ ஸ்ரீ சிவயோகி சிவகுமார் ஆகியோர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தனர். இதில் பிரபஞ்ச அமைதி சேவாசிரமத்தின் நிறுவனர் குருஜி சிவாத்மா பேசுகையில், ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் ஏதாவது ஆன்மீக வளர்ச்சியை ஏற்படுத்துவதுதான் உலகளாவிய ஆன்மீக கூட்டமைப்பின் அடிப்படை நோக்கம். ஒவ்வொரு தனி மனிதனுடைய ஆன்மீக மாற்றம் தான் இந்த பிரபஞ்சத்தின் மாற்றம். பிரபஞ்ச மாற்றத்தை எளிதாக மாற்ற முடியாது, ஆனால் ஒவ்வொரு தனிமனித மாற்றத்தின் மூலம் இந்த பிரபஞ்ச மாற்றம் எளிதானது. அதற்காக உலக மக்கள் ஆன்மீக விழிப்புணர்வு அடைய வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் பாவங்கள், தவறுகள், குற்றங்களை கழுவிவிட்டு புனிதத்துவம் அடைய வேண்டும். இதுதான் இந்த கூட்டமைப்பின் நோக்கம். மக்கள் ஆன்மீக விழிப்புணர்வு பெற வேண்டும் என்பதற்காக இந்த கூட்டமைப்பு மூலம் முயற்சி மேற்கொண்டுள்ளோம். இவ்வாறு மனிதர்களுக்கு சேவையாற்றி உதவக்கூடிய அமைப்புகள் ஒத்த கருத்துடன் இணைந்து மனித குலத்திற்கு மிகப்பெரிய அடிப்படையான மாற்றத்தை கொடுப்போம். இவ்வாறு அனைவருடைய ஒத்துழைப்பில் உலக மாற்றம் நிகழும். உலகில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் நலமுடன் வாழ வேண்டி வேள்விகளை நடத்துகிறோம். இதில் அனைவரும் பங்கேற்று வருகிறார்கள். இந்த வேள்விகளை கடந்த 3 வருடங்களாக நடத்தி வருகிறோம். தற்போது இந்த வேள்வி கோவையில் நடத்த உள்ளோம். இது தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாநிலத்திலும் நடத்த ஏற்பாடு செய்துள்ளோம். ஜாதி, மதம், மொழி என அனைத்தையும் கடந்து அனைவரும் பங்கேற்கக்கூடியது இந்த வேள்வி. கோவை மாவட்டத்தில் உள்ள பிற்படுத்தப்பட்ட கிராமங்களில் உள்ள மக்களுக்காகவும், ஆதிவாசி பழங்குடியின மக்களுக்காகவும் இலவச மருத்துவ சேவை செய்வதற்காக ராஜபாளையம் அரவிந்த் ஹெர்பல் ஆம்புலன்ஸ் மருத்துவரும் உதவி மருத்துவரும் இலவசமாக சேவை செய்ய உள்ளனர். இந்த சேவை விரைவில் தொடங்கவுள்ளோம் என்றார். சமுதாய மக்களுக்காக, பொதுமக்களுக்காக நீங்க நம்ம இறங்கலாம், இறங்கி பொது சேவையில ஈடுபடலாம் அப்படிங்கிறத கொண்டு வரலாம் என்று ஒரு சின்ன கருத்து இருக்குங்க. இப்போ மரம் வளர்த்தணும், மரம் வளர்த்தணும்னு உலகம் முழுவதும் இன்னைக்கு அந்த விழிப்புணர்வு பரவிட்டு இருக்கு. ஆனால் ஒரு சிலர் வைக்கிறாங்க, ஒரு சிலர் வளர்த்துறாங்க, ஒரு சிலர் கவனிக்காமையும் போகிறாங்க. ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் கோடிக்கணக்கான மக்களை ஒரே இடத்துல சேர்த்து இன்று ஒரு நாள் இந்தாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செடியை கையில் பிடிங்க அப்படின்னு ஒரு நாள் முயற்சி பண்ணுனா, ஒவ்வொரு குரு மனம் வைத்தால், ஒவ்வொரு குருக்கு கீழே இருக்கிற சிஷ்யர்கள் எல்லாரும் சேர்த்து இந்த பூமியில ஒரே நாளில் நினைச்சா கோடிக்கணக்கான மரங்களையும் நடவும் முடியும், அதை வளர்த்தி காட்டவும் முடியுங்க. ஏன்னா அப்படிப்பட்ட அபாரமான சக்தி தான் ஒவ்வொரு குரு கையில வச்சுக்கிட்டு அவங்க அதை முறையா பயன்படுத்த முடியாம இருக்கிறத நினைக்கும் போது நாம ஏன் ஆன்மீகத்தை ஒரே ஆன்மீகமாக கொண்டு வரக்கூடாது, எல்லா குருக்களையும் ஏன் ஒரே இடத்துல சந்திக்கக்கூடாது, எல்லா குருக்களும் சேர்ந்து ஏன் ஒரே நன்மையை செய்யக்கூடாது என்பது ஒரு மிகப்பெரிய முயற்சியாக நாங்கள் வச்சுருக்கோம். கூடிய சீக்கிரத்தில் அது ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சியாகவும் கொண்டு வந்துருக்கோம்.